கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து ஐபிஎலோட டீமோட அனலைசஸ் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட பெஸ்ட் லெவன் என்ன, ஸ்ட்ராங்கஸ்ட் லெவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில இப்போ ராஜஸ்தான் டிராவல்ஸோட பிளேயிங் லெவன் பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த பிளேயிங் லெவன் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து இப்போ பிரஜேஷ் கிருஷ்ணாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ராஜஸ்தான் சைட்ல இருந்து. யார் அப்படின்னா வந்து சந்தீப் சர்மா. இந்த சந்தீப் சர்மாவை எதுக்கு ஆக்ஷன்ல எடுக்கல அப்படிங்கறது ஒரு பெரிய க்வெஸ்சனா இருந்துச்சு. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவரு ஃபர்ஸ்ட் 4 ஓவர் கொடுத்தாலே வந்து பக்காவா போட்டு வச்சுட்டு முடிச்சுட்டு போயிருவாரு. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஸ்விங் பண்ணுவாரு, இன் ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் சூப்பரா பண்ணுவாரு. ஆனா அவர் எதுக்கு ஆக்ஷன்ல எடுக்கல அப்படிங்கறது ஒரு க்வெஸ்சனாவே இருந்துச்சு. உமென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியால நிறைய தகவல் வந்துச்சு. ஆனா இப்போ அவரை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. அதனால இந்த பிளேயிங் லெவன் எடுக்க எனக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லணும். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நமக்கு லைக் செய்ய தட்டி விடுங்க. அதே மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இந்த லெவன்ல அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து கமெண்ட் வந்து வரவேற்கத்தக்கது, அதனால அதை கமெண்ட்லையும் சொல்லுங்க. சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களோட கோச் யாரு, அவங்களோட டீம் கேப்டன் யாரு அப்படிங்கறத பாத்திரலாம். சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இனிஷியல் நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா நல்லா இருக்கும் தான் அப்படிங்கிற வீடியோ எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கோம். சோ இப்ப அவங்களோட கேப்டன் யாருன்னு பாத்திரலாம். கேப்டன் யாருன்னா சஞ்சு சாம்சன். சோ அதோட கோச் யார் அப்படின்னா வந்து கோச்சும் கிடையாது, ஆனா டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லி குமார் சங்ககரா இருக்காரு. மத்தபடி வந்து பவுலிங் கோச் வந்து மலிங்கா இருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு டீம்லயும் ஒருத்தர் இருக்காங்க. சோ இப்போ அவங்களோட மெயின் வெனியூ என்ன, ஹோம் வெனியூ என்ன அப்படின்னா சவாய் மான்சிங் ஸ்டேடியம். சோ இந்த சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல இதுவரைக்கும் 47 மேட்சஸ் நடந்திருக்கு. இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 15 டைம் வின் பண்ணிருக்கு, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 32 டைம்ஸ் வந்து வின் பண்ணிருக்கு. சோ இப்போ அந்த மேட்ச்ல எது ஹையஸ்ட் டோட்டல், ஹையஸ்ட் டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா வந்து 197, லோவஸ்ட் டோட்டல் அப்படின்னா வந்து 92. ஆவரேஜ் ரன் பர் விக்கெட் எவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து 28. 28 ரனுக்கு ஒரு விக்கெட் உழந்திருக்கு அப்படிங்கறது வந்து இந்த வெனியோட ஸ்டாட்ஸ். இப்போ அந்த பிச்ல ரன் ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 7.98, அப்போ சராசரியா 8 ரன் அடிக்கலாம் அப்படிங்கறது அந்த பிச்சோட ஸ்டாட். இப்ப அந்த பிச்ல ஆவரேஜ் ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 158. சோ இந்த ஆவரேஜ் ஸ்கோர் இருக்கிறது வந்து 158 வந்து ஒரு குட் பிச் அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா பேட் அண்ட் பாலுக்கு ரெண்டுமே சப்போர்ட் பண்ணிருக்கு. சோ அதனாலதான் அந்த ஆவரேஜ் டோட்டல் வந்து நான் எல்லா வீடியோல மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா ரொம்ப லோவா இருந்தா பவுலிங் பிச்னு சொல்லிடுவோம், ரொம்ப ஹையா இருந்தா பேட்டிங் பிச்னு சொல்லிடுவோம். ஆனா இப்போ நம்ம ஐபிஎல்ல கொடுத்துருக்க எல்லா வெனியுமே பாத்துட்டு இருக்க எல்லா வெனியுமே 160 இல்லைன்னு 162 இப்படிங்கிறதுலதான் இருக்கு. சோ இது பேட் அண்ட் பால் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். இனிஷியல் டைம்ல வேணா பிச்சஸ் வந்து பேட்டிங்க சப்போர்ட் வேணாம இருக்கும். சில பிச்சஸ் வந்து ஹார்டா இருக்கும், சில பிச்சஸ் வந்து ட்ரையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம மேட்சஸ் நைட் நடக்குதுனால டியூ வர நிறைய வாய்ப்பு இருக்கு சில கிரவுண்ட்ல. சோ அதனாலதான் மேக்சிமம் வந்து பிச்சஸோட ஸ்டாட் சொல்லிட்டு இருக்கோம். மேட்ச் வந்து ரெகுலரா நடக்கும் போச்சுல, ஒவ்வொரு மேட்சோட ப்ரீவியூ சொல்லும் போச்சுல அந்த பிச்சில் என்னென்ன நடந்திருக்கு, சோ அதோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருவோம். சோ இப்ப நம்ம பிளேயிங் லெவன் போகலாம். சோ பிளேயிங் லெவன் வந்து ஓப்பனிங்ல யார பிக் பண்ணிருக்கேன் அப்படின்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், அதுக்கு ஜாஸ் பட்லர், வேற எந்த ஆப்ஷனுமே போல. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் தேவதத் படிக்கல் எடுக்கலாம். அவரை வந்து என்ன எடுத்திருக்கேன்னா வந்து ஒன் அவுட் ஆப்ஷன்ல எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு வந்து சஞ்சு சாம்சன் 4வது. அஞ்சாவது யார பாத்தீங்கன்னா வந்து சிம்ரன் ஹெட்மேயர். அதுக்கப்புறம் 6வது ரியன் பராக். 7வது ஜேசன் ஹோல்டர். ஜேசன் ஹோல்டரை எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜேசன் ஹோல்டர் கண்டிப்பா வந்து நான் பிக் பண்ண எல்லா லெவன்லயுமே ஆல்ரவுண்டர் அதிகமா இருப்பாங்க. ஆல்ரவுண்டருக்காக நான் ஜேசன் ஹோல்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரவுண்டர் இருந்தா மறுபடியும் எல்லா வீடியோ சொல்ற மாதிரி தான் சொல்றேன், ஆல்ரவுண்டர் இருந்திருந்தா கண்டிப்பா நமக்கு ஒரு 2 ஓவர் ஏதாவது ஒரு இதுல எடுத்திருக்கேன். ஆனா இவர் வந்து மெயின் ஆல்ரவுண்டர், இவரால வந்து நல்லா பவுலிங் போட முடியும், நல்லா மேட்சை திருப்பி கொடுக்க முடியும். சோ இப்ப நம்ம 8வது டைரக்டா வந்து ஆர் அஸ்வின் தான். அதுக்கப்புறம் வந்து 9வது சாகல். இந்த ரெண்டு பேர் ஸ்பின்னு வேற மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இவங்க இல்லாட்டி யாரோ ஒருத்தர் அடிப்பட்டா நமக்கு ஓவர்சீஸ் ஆப்ஷன்ல ஆடம் சாம்பா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஆப்ஷன்லயே வந்து லெக் ஸ்பின் வந்து முருகன் அஸ்வின் இருக்காரு. சோ மற்றபடி வேற எதுக்குமே வந்து போற வேண்டிய அவசியமே இது கிடையாது. ஏன்னா 2020 பொறுத்தவரை வந்து நிறைய ரிஸ்ட் ஸ்பின் நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ 10வது வந்து நான் வந்து முதல்ல யார் எடுத்திருந்தேன் அப்படின்னா குல்தீப் சென் எடுத்திருந்தேன். ஏன்னா அவர் வந்து 140 மேல போடுவாரு. சோ அதனால வந்து நான் குல்தீப் சென் எடுத்திருந்தேன். இப்போ அந்த 140 நமக்கு தேவையில்ல, ஸ்விங் கண்டிஷன் தேவை கண்டிப்பா வந்து அப்படிங்கிறனால சந்தீப் சர்மா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட். நான் எதுக்கு சந்தீப் சர்மா எடுத்தேன்னா ஒருத்தர் லெப்ட்ல ஸ்விங் பண்ணாரு, ஒருத்தர் ரைட்ல ஸ்விங் பண்ணாரு. சோ இதனால பேட்ஸ்மேன் வந்து முதல் 6 ஓவர்ல தடுமாற நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சந்தீப் சர்மாவை நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ரீசன்னால நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிளேயிங் லெவன்ல என்ன அப்படின்னா வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா வந்து 4 ஓவர்சீஸ் ஆப்ஷன் யாரெல்லாம் அப்படின்னா வந்து பட்லர், சிம்ரன் ஹெட்மேயர், அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர், ட்ரெண்ட் போல்ட். இதுல எல்லாருமே நல்லா பெறுவோம். ஏன்னா பிளேயிங் லெவன் எதுவுமே வந்து சேஞ்சஸ் அதிகமா இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல. ஏன்னா அவங்க யாருமே பெருசா ஆக்ஷன்ல போய் பிக் பண்ணல. சோ இது ஜோ ரூட் பிக் பண்ணியிருந்தாங்க. ஜோ ரூட்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஒரு பேக்கப் பிளேயர் தான் வச்சுப்பாங்க. இதுதான் என்னோட பிளேயிங் லெவன், உங்களோட பிளேயிங் லெவன் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.